எழுத்துலசி நான் 50A படிக்கிறேன். நான் இப்ப கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல பெரிய காடு இருந்ததாம். அந்த காட்டுல நிறைய குரங்கு இருந்ததாம். அந்த குரங்குல அம்மா அப்பா குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய இருந்ததாம். அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் அவங்க அம்மா வாழைப்பழம் கொடுத்தாங்களாம். அதுல ராமுன்னு ஒரு குரங்கு, என்னங்கம்மா எனக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் தனிங்கன்னு சொல்லிச்சான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், காட்டுல இவ்வளவுதான்ப்பா பழம் கிடைச்சிது, அதனால இருக்கீங்கன்னா என்னுடைய வாழைப்பழம் வேணும் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு நீங்க ஒழுங்காவே சோறு போட மாட்டீங்கன்னு அந்த குரங்கு ராமு குரங்கு வச்சுக்கிட்டு போயிடுச்சான். போச்சான் போச்சான், எதுவுமே அவருக்கு சாப்பிட இல்லையா, எதுவுமே சாப்பிட இல்லையா, தண்ணி மட்டும்தான் இருந்ததான். தண்ணி காட்டாண்ட ஒரு சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்டு பார்த்தா வேட்டைக்காரனான். வேட்டைக்காரன் அவனை பிடிச்சிட்டு போயிட போறான்னு அந்த குரங்கு கல்லு பின்னாடி ஒழிஞ்சுக்கிச்சான். அந்த ராமு குரங்கு உடனே சத்தம் கேட்குதுன்னு அந்த வேட்டைக்காரன் பாக்குறானான். பார்த்தோன்னே நீ என்ன பிடிச்சின்னு போயிடுவ, அதனால தான் நான் ஒழிஞ்சுக்கினேன்னு ராமு குரங்கு சொல்லிச்சான். நான் உன்னை பிடிச்சிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படின்னு சொன்னோடனே ஏன் இப்படிலாம் வந்த அப்படிலாம் எல்லாத்தையும் அவரை பற்றி நம்பி எல்லாத்தையும் சொல்லிச்சான். அந்த குரங்கு சொன்னோடனே நான் உனக்கு சோறு போகிறேன், நிறைய பிஸ்கெட்டு வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாமே தரேன் வா அப்படின்னு சொன்னோடனே நம்பி அதுவும் ட்ரக்கில் ஏறி அதுவும் அவர் கூட போயிடுச்சான். போயிட்டோடனே நிறைய அந்த பிஸ்கெட்டு எல்லாமே இருந்துச்சான். அதை சாப்பிட போகும்போது அவர் கையை காலை பிடிச்சி கட்டி போட்டா. கட்டி போட்டோடனே அங்கே நிறைய குரங்கு அந்த மாதிரி தான் அவர் ஏமாற்றி மேலே வச்சிருப்பார். அந்த குரங்கு